ஆனந்த விகடன் இதழில் வெளியான திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய சிறுகதை அன்றும் கொல்லாது நின்றும் கொல்லாது. இப்பொழுது கதையை வாசிப்போம். வேறு போம் வழி என்ன? கடல் போல் விரிந்தும் பறந்தும் கிடந்த கருங்கல் வரிகள் பரவிய இரு குடும்பங்களும் சொருமிப்பாய் வாழ்ந்த கிழக்கு பார்த்து பொங்கல் விடும் முற்றம், குறுக்கே நீல வாட்டத்தில் சுவர் வைக்க கொத்தனார்களும் கையாட்களும் வந்துவிட்டனர். கைப்பணி பலகை, முழுக்கோள், சிறுகோள், ரசமட்டம், குண்டு நூல், கரண்டி, சிமெண்ட் சட்டி, மண்வெட்டி சகிதமாக எஞ்ஞான்றும் தகர்க்க இயலாத பிரிவினை. சுட்ட செங்கல்களும் அரித்த பழையாற்று சிறுமணலும் நடுமுற்றத்தில் கிடந்தன. எப்படி அளந்து பார்த்தாலும் முற்றத்தை நெடுநீளமாக பார்த்து கொண்டு அமர்ந்த கோலத்தில் இருக்கும் புலை மாடனையும் புலை மாடத்தியையும் ஒரு பங்கில் வரும் விதத்தில் பாகம் பிரிக்க இயலவில்லை. வட பங்கில் புலை மாடத்தியும் தென் பங்கில் புலை மாடனும் போய் விழுந்தார்கள். சுவர் வைக்கும் கால்கோளின் போது சின்னையா கேட்டார், சாமி பீடத்தை என்ன செய்ய போறையோடே? மூத்தவன் சொன்னான், புலமாடன் இதுவரை நாட்டினது போரும் சின்னையா, அவனுக்கே கொடுத்திரும். என்னடே சின்னவனே, உன் பங்கிலே சாமிக்கு பீடம் போட்டுக்கிடுகியா? எனக்கு என்னத்துக்கு சின்னையா இந்த சல்ல காலம் பூரா? பொம்பளை நடமாட முடியாது, ஒரு நல்ல நாளுன்னா வெளியிலே போக முடியாது, கொழுக்கட்ட அவிச்சாலும் ஓர்மையாட்டு உப்பு கூட பார்க்காம பீடத்துக்கு முன்னால கொண்டு வைக்கணும் முதல்ல. அப்படி என்னடே புலமாட உங்களை கஷ்டப்படுத்திட்டாரு? அஞ்சு தலைமுறையா கூடவே இருக்காரு, காவலுக்கு கிடக்காரு. அப்போ சின்னையா கூட்டிட்டு போயி உம்ம வீட்டிலே பீடம் போட்டு நிலையம் விட்டு கொடுமே. வேணுண்டே எனக்கு, எழவுக்கு வந்தவ தாலி ஏற்பாப்பாரு. என்னும் போங்க, கூடுதலோ குறைவோ உங்களுக்கு. செங்கலும் சுண்ணாம்பும் மணலும் கொண்டு செய்த உருவம்தான் என்றாலும் தெய்வமாக ஆவாகனமானது. கலபமும் சந்தனமும் மஞ்சனையும் பன்னீரும் சாத்தி பரிமளமானது. சிவந்தியும் பிச்சியும் அரளியும் கொழுந்துமாக கழுத்தில் புரண்டன. சாம்பிராணி சூட தூப தீபங்கள் ஏற்று செண்டை முரசு பம்பை உடுக்கும் மகுடம் என சிலிர்த்த மேனி உடையது. எனினும் மண் என்றால் மண்தானே. சுவர் வைக்க வந்திருந்த கொத்தனார்களும் கையாட்களும் சற்று நின்று வேடிக்கை பார்த்தனர். தென்காசி வழக்காக தீர்கிறதா என்று நிதானித்திருந்தனர். பொலமாடன், சொடலை மாடன், கழுமாடன், கருப்பட்டி மாடன்னு ஆயிரத்தெட்டு சாமிகளை வச்சு என்னத்தை கண்டோம் என்று புலம்பியபடி தம்பி வீட்டினுள் போனான். தனக்கும் இதற்கும் ஒரு பந்தமும் இல்லை என்று அண்ணன் வெயில் காய்ந்து நின்றான். கொத்தனார்களை ஏறிட்டு பார்த்த சின்னையா, பீடத்தை பேத்து புறவாசல்ல ஆளுக்கு பாதியா பங்கு வச்சு வீசிருங்கவே என்றார் தரிக்காமல். நம்பினார்க்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள்தான் பாரக்கோளின் இரண்டு நெம்புதலுக்கு நிற்கவில்லை. பீடம் தலையணை போல பெயர்ந்து விழுவதை முற்றத்தின் ஈசானிய மூலையில் நின்று புலைமாடன் புலைமாடத்தி அருவங்கள் பார்த்து நின்றன. குரல் கனத்து சங்கு அடைக்க சற்று மூக்கும் உறிஞ்சி கொண்டு புலைமாடத்தி சொன்னால், பார்த்தேலா இதா மனுஷன் புத்தி, எத்தனை பிள்ளை பேரு சாமத்தியம் கல்யாணம் கூட நின்று நடத்தி வச்சிருப்போம், பண்டம் பாடி கண்ணுக்காலி மக்கா மனுஷான்னு எத்தனை வருஷம் காவலு, பொக்கென ஓர் கணத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டோம் என்று சொல்லி மூக்கை சிந்தி பனைமரத் தூண் தூரில் துடைத்தாள். ஏட்டி அந்த கடைசி வரி பாரதிக்க பாஞ்சாலி சபதம்லா, விட்டு தள்ளுட்டி செவமே போக்கிடமா இல்லை நமக்கு, எத்திசை செலினும் அத்திசை சோரே, வா இறங்கு. இறங்கலாம் மனுஷா, ஆனா
நாம இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த பவிசு என்ன, கண்ட கொடை என்ன, கேட்ட வில்லுப்பாட்டு என்ன, முரசு என்ன, பம்பை என்ன, உடுக்கு என்ன, ஆம்காலத்தே மட்டி பழக்குலை, வருக்கை பலா கருங்கோழி சேவன், போம்காலத்தே கடப்பாறை தென்னல், இதுதான் சிறு தெய்வ பெருவாழ்வு. சரி, நின்னு அறுதலி பெருமூச்சு விட்டு என்ன காரியம், நடைய கெட்டு. தண்டம், சல்லடம், கச்சை, திருநீத்து, கொப்பரை எல்லாம் எடுத்துக்கிட்டீரா என்றால் புலைமாடத்தி. ஏட்டி, நாம என்ன திசை பலிக்கா போறோம், தெண்டி திங்க விதிச்சாச்சு, குடிக்க கூழுக்கு போக்கில்லே, கொப்பளிக்க பன்னீர் குப்பிய எடுத்துக்கிட சொல்லுகிய பைத்தியாரி என்றார் புலைமாடன். ஒரு நிமிஷம் நின்னும் மனுஷா, நாம போறோங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காட்டாண்டாமா, என்ன செய்யலாங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பயங்களையும் கையக்கால முடக்கிறவா, சே அது ரொம்ப கூடி போயிடாதா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கலாமா, பின்ன என்னதாண்டி செய்ய சொல்லுகே, கொஞ்சம் பொறும், முத்தத்து இடைச்சவரு அரையாள உசரம் வந்துடட்டும், அப்படியே அம்பாரமா நின்ன நிலைக்கு தள்ளி விட்டுட்டு போயிடலாம். சரி, செவுத்தையே தள்ளிடுவோம். 30 அடி நீள முற்றம் ஒற்றை செங்கல் வைத்து கட்டி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வரி செங்கலுக்கும் குண்டு நூல் பார்த்து திருத்தமான செங்கல் பணி. காய்ந்த பிறகு இருவசமும் பூசிக்கொள்ளலாம். பிறகு காலத்துக்கும் கவலை இல்லை. தோல் உயரம் வந்துவிட்டது குறுக்கு சுவர். காலம் என்பது எவர் கைப்பிள்ளை. நல்ல ராகுகாலம் பார்த்து, அன்று செவ்வாய்க்கிழமை, 3:30 ராகுகாலம், கிழக்கு பார்த்து நின்று இருவரும் சுவரை நோக்கி ஊதினார்கள் ஃபூ என்று. பெருமழைக்கு சாயும் கொவர்ந்த மண் சுவர் போல் பொலேரென மல்லாக்க விழுந்தது செங்கல் சுவர். நல்ல காலமாக கொத்தனார்கள் கையாட்கள் எவருக்கும் கை கால் எலும்பு முறிவு என்ற எந்த இரத்தக்கோரையும் இல்லை. இல்லை என்றாலும் தென்னை மரத்தை அடித்தால் பனை மரத்துக்கு நெறி கட்டுமா? எல்லோர்க்கும் திகைப்பும் பெரும் பீதியும். 40 வருஷமா கொத்தனார் பணி செய்ய, ஏன் சர்வீஸிலே இப்படி ஆனதில்லை என்ற விக்கித்த முகம் கோரம் காட்டியது. சத்தம் கேட்டு இரு வீட்டு ஜனப்படையும் அக்கமும் பக்கமும். பொலமாட வேலையை காட்டிட்டான் பாத்தியா என்றார் எதிர்த்த வீட்டுக்காரர். அவருக்கு சங்கதியின் இருப்பும் கிடப்பும் தெரியும். மூத்த கொத்தனார் கண்காட்ட பிற கொத்தனார்களும் கையாட்களும் கரண்டி, சட்டி, கைப்பணி பலகை, முழுக்கோல், மண்வெட்டி எல்லாம் கழுவ ஆரம்பித்தனர். என்னடே கையை கழுவிட்டு கரையருகியோ, நேரம் 4 மணி கூட ஆகல. மூத்த கொத்தனார் சொன்னார், இனி பிரஸ்னம் வச்சு பார்த்துக்கிட்டு ஆளை கூப்பிடுங்கோ, என்ன நம்மை கொண்டு மேற்கொண்டு செய்ய ஒக்காது, கண் கூடா பார்த்தாச்சு. புலைமாடன் சக தர்மினியை திரும்பி பார்த்து புன்முறுவல் பூத்தார். என்ன தீர்ப்புக்கு வரானுவலான்னு பார்த்துக்கிட்டு போவோமா என்றால் புலைமாடத்தி. என்ன பேச்சு பேசுக, மதி கெட்டு போச்சா, மதியாதார் வாசல் மிதியாமை கோடி பெறும்னு கேட்டது இல்லையா, பீடத்தோட பேத்து போட்டானுகோ, கொஞ்சம் கூட பயமோ பக்தியோ ஜீவகாருண்யமோ சமூக நீதியோ இல்லாம, இனிமே இவனுக குடிக்காவல் நமக்கு வேண்டாம், நீ கிளம்பு. வாசல் பக்கம் பெரியதொரு வேம்பு நின்றது. 3 முறை மன்மத வருடம் கண்டது. மூத்தார் ஒருவர் வைத்து பிடித்தது. அதன் செழுங்கிளை ஒன்று தெருவை கவித்து நிழல் போத்தி சாய்ந்திருந்தது. வேம்பு பழுக்கும் ஆணி ஆடி மாதங்களில் கிளிகளும் மைனாக்களும் உட்கார்ந்து சங்கம் வைத்து எம்மொழி தமிழாயும். சிறார் வேப்பமுத்து பொறுக்க வருவார்கள். நல்லென்ற சாமத்து இருட்டின் மோனம் கிழித்து பறந்து ஏகும் வவ்வால்கள் இலக்கற்ற வான்வெளியில். மருமகளால் வீடு கடத்தப்பட்ட மாமியாரின் மனநிலையில் இருந்தால் புலைமாடத்தி. கிழக்கு நோக்கி தெருவில் படர்ந்து சூரியனையும் வாடையையும் தென்றலையும் சாரலையும் உண்டு வாழ்ந்திருந்த வேப்ப மரத்து செழுங்கிளை அவள் கண்ணில் பட்டது. கோடரி கொண்டு வெட்ட 2 பேர் வேண்டும்.
மின்னறுப்பான் முயலலாம் சில மணி துளிகள். ஓரடி விட்டத்துக்கும் குறைவற்ற கருநீல வைரம் பாய்ந்த கிளை அது. பம்பை பரட்டையாக கிடந்த தலையைச் சொரிந்து நகக்கண்ணில் கரையேறி கிடந்த இடது கை சுண்டு விரலால் கிளையை தொட்டு தாழ்த்தினாள். மட மடவென பெருஞ்சத்தத்துடன் தெருவை மறித்து கொண்டு சாய்ந்தது கிளை. ஐயையோ, இதென்ன கூத்தாட்டு இருக்கு என்றால் ஒருத்தி திகைத்து. காத்துமில்லே மழையுமில்லே, இலை கூட அணங்கல்லே, என்ன கேடுகாலமோ என்றால் மற்றொருத்தி பதைத்து. கேடுகாலந்தான், வேறு என்ன? சிமெண்ட் சாந்து வச்சு கொட்டின மதிலு அம்பாரமா சரிஞ்ச கதை எங்கனையா கேட்டிருக்கியா? உப்பு தின்னா தண்ணி குடிக்கணுமே. சற்று நேரம் பள்ளிக்கூட படிப்பறையில் இருந்து சாலையில் போவோரை வருவோரை, ஆத்துக்கு குளிக்க துவைக்க வருவோரை, தண்ணீர் கோரப் போகும் பெண்டிரை, வயற்காடுகளுக்கு போய் வருவோரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். அகத்தே அன்றி புறச்சுமை ஏதுமில்லை. மாற்று துணியில்லை. பல் தீற்ற, தலைக்கு தேய்க்க, மேலுக்கு புரட்ட ஏதும் தேவையற்ற அரூப பிறவிகள். அடுத்திருப்பது தெரியாது, ஆனால் அடுத்தே அமர்ந்திருக்கும். பொழுது சாயத் தொடங்கியது. கறவைகள் திரும்பின, பறவைகள் கூடடைந்தன. உள்ளூர் நூலகத்தின் வானொலி பால்குடி மாறிய பிள்ளை முதல் பல்விழுந்து பாடையில் பயணம் செய்ய காத்திருக்கும் கிழடு வரை காமம் கிளர்த்த ஆரம்பித்திருந்தது. யாவும் குறிவிதிர்ப்பை நேரதுடைத்த பாடல்கள் புலைமாடன் செவிப்பட காம பார்வை ஒன்றை புலைமாடத்தின் மீது பரவ விட்டான். ஆமா, நேரம் பார்த்திருக்காரு. முதல்ல கிடக்க இடம் பாரு மனுஷா என்றால் மாடத்தி. இருட்டட்டும் செல்லும், இத்தனை மாமாங்கம் வாழப்பட்ட ஊர்ல நமக்குன்னு ஒரு இடம் வாய்க்காமலா போயிரும்? இரவு உணவும் கடைசி தொலைக்காட்சி நாடகமும் ஆன பிறகு கதவு அடைத்து விளக்கு அணைக்க ஆரம்பித்தனர் ஊர் மக்கள். தெய்வங்களுக்கு ஊன் உறக்கம், வெயில் மழை, பனி கொடுங்காற்று, ஒளி இருள், ஆதார் அட்டை என ஒன்றும் இல்லை. என்றோ எவரோ எழுதியபடி ஊழிக்கு ஓர் உச்சுவாசம், ஒரு வெளிச்சுவாசம். நினைத்த பொழுதில் நினைத்த இடம் ஏகும் நியதிக்கு ஆட்பட்டு முத்தாரம்மன் கோயில் படிப்புரைக்கு போனார்கள். வடக்கு பார்த்த வாசல். பெரும்பாலும் முத்தாரம்மன், முப்பிடாதி அம்மன் யாவரும் அந்த பகுதியில் வடக்கு பார்த்தே அமர்ந்த வடக்கு வாழ் செல்விகள். கோயில் முன்வாசலின் இரு சிறகுகளிலும் இரண்டு இரண்டு பேர் புரண்டு படுக்கலாம். நேர் சிறகில் பக்கத்துக்கு நான்கு பேர் இருக்கலாம். எதற்கு எவருக்கும் இடைஞ்சல் என்று கிழக்கு பக்கம் இருந்த வான் பெரிய நீல படிப்புறையில் வந்து அமர்ந்தனர். முத்தாரம்மனுக்கு வைரவன் காவல். எப்போதும் அம்மனுக்கு பக்கத்திலே வைரவன். பாரப்பிள்ளை புலைமாடன், ஆனால் அந்த திருத்தலத்தில் புலைமாடனுக்கு நிலையம் இல்லை. கோயில் வளாகம் மொத்தத்துக்கும் காவல் அரவணை போத்தி என்று கிழக்கு சுவரின் சாம்பான் சாமி. தெய்வ திருமேனிகளின் வாசம் உணர்ந்து அரவணை போத்தி எட்டி பார்த்தார். அரவம் உணர்ந்த புலைமாடன் திரும்பி பார்த்து, என்ன போத்தி, சுகம்தானா என்றார். சுகத்துக்கென்ன, எங்க ஒரு நாளும் இல்லா திருநாளா நாச்சியாரையும் கூட்டிக்கிட்டு ஊரடங்கும் முன்னே நகர்வளமா? இல்லடே, சங்கதி இப்படி இப்படியாக்கும், போக்கிடம் இல்லாம ஆயி போச்சு. கைலாசத்திலிருந்து இறங்கி வந்தாச்சு. ஏறி போகப்பட்ட தடமும் ஓர்மையில்லை. என்னிருந்த பேய்ப்படையும் ஏகப்பட்ட ஆயுதமும் இருந்த காலம் போச்சு. கொல்லவரம் வெள்ளவரம் எல்லாம் போச்சு. குந்த இடமும் குண்டி துணியும் தர்க்கத்துக்கு வந்தாச்சு. சற்று அனுதாபத்துடன் ஆழ்ந்து இறங்கி ஆலோசித்தார் சாம்பான் சாமி அரவணை போத்தி. இங்கனையே இருந்து கிடலாம். எதுக்கும் அம்மன் கிட்டேயும் வைரவன் கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிரும். நீரு பாரப்பில்லை, உமக்கு இல்லைன்னா சொல்ல போறா. ஆனா காரியம் முன்னை போல் இல்லை பார்த்துக்கிடும். பகலானா தாயக்களி சீட்டுக்களி, நாயும் புலியும்,
கருங்கல்லிலேயே கட்டம் வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்தேரா? பின்னே அஞ்சாறு கூதர பயக்கம் கிடந்து சூம்படைஞ்ச உறக்கம், தண்ணிய போட்டுக்கிட்டு வந்து திமுக ஒரு பக்கம், அண்ணா திமுக ஒரு பக்கம், கட்சி சண்டை. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ரெண்டு பயோக்கோ ஒரு பிச்சைக்காரி குட்டிய தள்ளிட்டு வந்துட்டான் பாத்துக்கிடும். உமக்கு இங்கின பீடமும் இல்லையா, எப்படி சகிச்சுக்கிட்டு கிடப்பீரு? அம்மை வேற கூட இருக்கா, ஒத்த புறம் கூட்டாளியும் இல்லை. புலை மாடன் புலை மாடத்தியை பார்க்க இருவரும் எழுந்தார்கள். பதறி போய் சொன்னார் அரவணை போத்தி, அதுக்கு இப்போ நான் உங்களை போக சொல்லலையே. தலையின் இழிந்த மயிரநயர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்றொரு திருக்குறளை வீசிவிட்டு எழுந்து நடந்தார்கள். வேறு எந்த பேய்கோயிலில் இவர்களை அண்ட விடுவார்கள்? ஏற்கனவே 27 வாதைகளுக்கும் இட நெருக்கடி, ரேஷன் கார்டுக்கும் வாக்காளர் அட்டைக்கும் அடிதடி. யோசித்து பார்த்ததில் எங்குமே இடம் காலி இல்லை. இஸ்லாமியருக்கு வீடு தருவது இல்லை, தலித்துகளுக்கு வீடு இல்லை, மாமிசம் உண்பாருக்கு வீடு இல்லை வாடகைக்கு என்பது போல. சாத்தாங்கோயில் பிள்ளையார் கோயில் சுற்று பிரகாரங்களில் உட்கார நீதமில்லாமல் பார்த்தீனியம், எருக்கு, குறுக்கு, நாயுருவி, சீமை கருவேலம் மற்றும் பிளாஸ்டிக் அடைசல்கள், பாலித்தீன் கவர்கள், குடித்து போட்ட குப்பிகள், ஆலமர மூடுகள், அரசமர மூடுகள், வேப்பமர மூடுகள், வில்வமர மூடுகள், பூவரச மர மூடுகள், தென்னை மர, புன்னை மர, புங்க மர, முருங்க மர மூடுகள் தெய்வங்கள் உரைய உகந்தவை அல்ல. புலி பசித்தாலும் புல்லை தின்னுமா? மருத மர மூடுகளில் ஒன்று குடித்தனங்களாக நாகர் பெரும்படை, ஆதிசேஷன், வாசுகி, கார்கோடகன், அனந்தன், தக்கன், சங்கன், பதுமன், குளிகன் போன்ற பெரு நாகர்களுக்கு அரண்மனை வாசம். மனச்சோர்வுடன் நடக்கும்போது கல்லுப்படிப்புரை வீட்டு தென்மேற்கு மூலையிலிருந்து இருட்டை இடைவெட்டி சிறுமியின் குரல் ஒன்று ஒலித்தது. யாத்தா பெரியாயி, எங்க நடைக்கெல்லாம் வரவே மாட்டியே, இங்க யாரு வீட்டுக்கு புறப்பாடு? புலை மாடத்தி வெடுக்கென திரும்பினாள். ஏட்டி, நீ கல்லுப்பட்டி வீட்டு கன்னியா? ஏ மக்கா, ஏன் இந்த ரெண்டுங்கட்ட நேரத்திலே வாசல் படிப்புறையிலே வந்து உக்காந்துருக்கே? எம்மா புலமாடத்தி, இன்னும் என்ன ஓர்மை இருக்கா? 10-50 வருஷம் இருக்குமே உங்க வீட்டு முத்தத்திலே வந்து நான் விளையாடி, உங்க வீட்டு புறவாசல்ல மஞ்சனத்தி மூட்டு கருணாகம் கொத்தித்தானே செத்துப்போனேன். உனக்க பீடத்துக்கு முன்னாலதான தூக்கி கிடத்தி போட்டிருந்து நீ நினைச்சா காப்பாத்தி இருக்கலாம். எங்களைத்தான் மலையாளத்தான் வாய கட்டி போட்டிருந்தானே. திருஞான சம்பந்தனோ அப்பர் சுவாமிகளோ இருந்திருந்தா பதிகம் பாடி உன்னை உசுரோட எழுப்பி விட்டிருப்பா. போட்டு மக்கா, விதிச்சது தானே நடக்கும், செல்லும் செலவுமா இருக்கியாட்டி? என்னத்த சொல்ல என்ன பெத்தவளே, ஏதோ இருக்கேன். கன்னி மூளைன்னு வேறு, ஆம்பளைங்களுக்குத்தான் அறிவில்லாம போச்சுன்னா பொட்டை சிரிக்கியோ என்ன ஆட்டம் போடுகாலுவோ? கேளு தாயி, வீட்டிலே ஒரு வடை சுட்டான்னு வை, ஒரு தட்டிலே ரெண்டு கன்னிக்கு வைக்க மாட்டாளா? மொத ஈடு தானே புட்டு புட்டு திங்கா, பார்த்துக்கோ. என்ன பார்க்க வச்சு கொழுந்தனை கெட்டி பிடிக்க, எனக்கு ஒரு ட்ரங்க் பெட்டியும் அதுக்குள்ளே 3 வருஷம் மிந்தி எடுத்த பாவாடை தாவணியும் கண்ணாடி வளையலும் உண்டும். ஒரு நல்ல நாள் பெருநாளுன்னா நம்மளை யாரு கூட்டாக்குகா? அதான் ஊரடங்கின பிறகு இப்படி நடமாடுகியாக்கும். பின்னே என்ன செய்ய சொல்லுகே? வீட்டுக்குள்ளே நடமாடினா பாவம் சின்ன பிள்ளையோ பயந்து உறக்கங்கிடும். நம்ம சலங்கையை கலத்தி வச்சுக்கிட்டு நடமாட முடியுமா? அது கிடக்கட்டும், ஏன் பொறப்பு இப்படி போச்சு? உங்களுக்கு என்ன புத்திமுட்டு? அது பெரிய கதமக்கா, இப்படி தெருத்தெருவா நடக்கும்படி ஆகி போச்சு. ஏன் அங்கிருந்து கிளப்பிட்டாளா? அப்ப குடியிருக்க இடம் தேடியாக்கும் புறப்பாடு. சரி, ஒரு காரியம் சொன்னா கேப்பேலா? சின்னச்சமா அறியாம பேசுதுன்னு தள்ளிடப்படாது. சொல்லுமக்கா.
நம்ம களத்திலே தொழுவத்தை ஒட்டின மூளையிலே தெற்கு பார்த்து ஒரு பீடம் உண்டு. அதுவும் புலமாட புலமாடத்தையும் தான் கணக்காலமா அளக்கமே காணோம். எடுபட்டு போயிட்டாங்க போல. பேசாம அங்கின போய் குத்த வைங்க. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அம்மன் கோயில் கொடைக்கும் சாத்தாங்கோயில் நம்பிரான் விளையாட்டுக்கும் படுக்கை உண்டும். ஆடு கோழி இல்லைன்னாலும் கோழி முட்டையோ கும்பளங்காயோ வெளி கொடுப்பானுகோ. தம் தலைவிதியை எண்ணி சற்று கலங்கினார்கள். கன்னி தொடர்ந்து பேசினாள். ஒன்னும் யோசிக்காண்டாத்தா, பேசாம போய் குத்த வைங்கோ. இதைவிட தோதான இடம் உனக்கு வாய்க்கவா போகு. எனக்கும் ஒரு கூட்டு ஆச்சு. சரி மக்கா, நீ நம்ம பிள்ளை, ஆலோசிக்கட்டும். ஆனா ஒரு காரியம். என்னடி கண்டிஷன் போடுங்க. கண்டிஷன் இல்லை, நீங்க அங்க உக்காந்ததுக்கு எனக்கு ஒரு திருஷ்டாந்தம் காட்டிடணும். உனக்கு பிடிக்காத யாரையான் சொல்லு, கையை காலை முடக்கிடுவோம். நம்ம தொகுதி எம்எல்ஏ ஒருத்தன் 10 வருஷம் ஆட்டு மாட்டுச்சந்தையிலே தலைமுண்டுக்குள்ளே கை போட்டு தரகு பேசினவன் இப்போ கொட்டாரம் போல வீடு, 6 காரு, 14 லாரி ஓடுது. ஓடிட்டு போகு, உனக்கு என்ன? இட்லி தோசை இடியாப்பம் கொழுக்கட்டை ஆப்பத்துக்கு மாவரைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க ஃபேக்டரி வச்சிருக்கான். நாட்டுக்கு நல்லது தானே, தொழில் பெருகும். வேலைக்கு போன 2 குமருகளை காணோம், 4 பேருக்கு வயத்தில் உண்டும். சம்மதிச்சு போறவளையெல்லாம் நான் கணக்கிலே சேர்க்கலே. என்ன செய்யலாம் கே? காலம்பர 5 மணிக்கு காரிலே வந்து நம்ம ஆத்தங்கரையிலே தான் வாக்கிங் போவான். சரி, நடந்து போகச்சில ஒரே அடி ரத்தம் கட்டி சாகணும். ஏன் எதிர்கட்சிக்காரன் மேல போலீஸ் எஃப்ஐஆர் போடுறதுக்கா? பாவம் லாட்டி எதிர்கட்சிக்காரன். நீங்கெல்லாம் பின்ன எதுக்குத்தான் தெய்வம்? அண்ணும் கேட்காம நின்னும் கேட்காம சும்மா அரிசி பாயசத்துக்கு செலவாட்டு புறப்பட்டு வந்த இடத்துக்கே போய் சேருங்கோ. சுருக்கென தைத்தது புலைமாடனுக்கும் புலைமாடத்திக்கும். வழி தோய்ந்த குரலில் புலைமாடன் சொன்னார், சரி மக்கா, நீ உன் ட்ரங்கு பெட்டிக்குள்ளே போய் படு. நாங்க இப்படியே போறோம் பைய பைய. கும்பிடப்பட்டவனுக்கு தெய்வம் வேணுமான்னு கூவிக்கிட்டு மேற்கு பார்த்து பழையாற்றின் கரை நோக்கி நடை தளர்ந்து இருவரும் போவதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது கன்னி. முதுமையும் தொய்வும் சலிப்புமானவர்களை காலம் எப்போது கைலாசம் கொண்டு சேர்க்கும்? பழம் தின்னி வௌவால் ஒன்று வடக்கிருந்து தெற்கு பாய்ந்தது. எங்காவது புன்னையோ கமுகோ பழுத்திருக்க வேண்டும். தெருமூளை வீட்டு புறவாசலில் நின்ற மாமரத்தில் இருந்து கூகை ஒன்று கூவியது. இரவும் இருளும் நல்லென்று ஒளித்தன. கன்னி தனது விடுதலையை சிந்தித்தவாறு ட்ரங்க் பெட்டிக்குள் ஒடுங்கலாயிற்று. இத்துடன் திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதி மார்ச் 4, 2015 தேதியிட்ட ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்த அன்றும் கொல்லாது நின்றும் கொல்லாது என்னும் சிறுகதை முற்று பெற்றது. இதனை வாசித்தது சுகுமார்.